மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. அம்பாறையில் ஆரம்பமானது வரிசை யுகம். அமைச்சரான ஜீவன் பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டம். முஸ்லிம் சமூகத்திற்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்பு. 2 மாதத்திற்கு மேல் மின்சார நிலுவை இருந்தால் மின்சாரம் உடனடியாக துண்டிப்பு. மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு என்ற தகவல் நெருக்கடியான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. எரிபொருள் நிலையங்களில் மீண்டும் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்கு மக்கள் முண்டியடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று இரவு முதல் பெட்ரோல் எரிபொருளை மக்கள் பெறுவதற்கு எரிபொருள் நிலையங்களுக்கு வருகை தந்ததை காண முடிந்தது. கடந்த காலங்களில் QR முறைமையினால் சீராக மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விநியோகம் திடீரென இவ்வாறு நெருக்கடிக்குள்ளானமை மக்கள் மத்தியில் சிறு பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மக்கள் கடந்த காலங்களில் எரிபொருள் நிலையத்தை சூழ ஒன்று கூடியவாறு நிற்பதையும் அதிகளவான வாகனங்கள் எரிபொருள் நிலையங்களை நாடி செல்வதையும் காண முடிகிறது. மேலும் நாடளாவிய ரீதியில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை சாய்ந்தமருது மருதமனை பகுதிகளில் பெட்ரோல் இன்மையினால் பொதுமக்கள் திரும்பி செல்வதுடன் டீசல் எரிபொருள் சீராக இப்பகுதிகளில் விநியோகிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் இன்றைய தினம் அமைச்சராக பதவியேற்றார். நீர் வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சராக ஜீவன் தொண்டமான் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றார். இந்த நிலையில் இதனை கொண்டாடும் விதமாக ஹெட்டன் மற்றும் கொட்டகலை பகுதியில் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவாளர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு பலம் வாய்ந்த உண்மையான இளைஞர்களாக ஒன்றிணையுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து சமூகங்களுக்கும் அழைப்பு விடுத்தார். எந்தவொரு சமயமும் நவீன உலகுடன் இணைந்து செல்ல வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி எந்த சமயமும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் சமயம் அல்ல எனவும் தெரிவித்தார். கொழும்பு பண்டார் நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபையின் 100வது ஆண்டு நிறைவு விழாவில் உரையாற்றுகையிலேயே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபை தலைவர் அஸ்யக் MM ரிஸ்வாயினால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நினைவு சின்னம் ஒன்று வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 100வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு முத்திரையொன்று வெளியிடப்பட்டதுடன் ஊடகத்துறை ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார அதனை ஜனாதிபதியிடம் கையளித்தார். வவுனியாவில் 2 மாதத்திற்கு மேல் மின்சார கட்டணம் செலுத்தாவிட்டால் 1 மணித்தியால கால அவகாசம் வழங்கப்பட்டு மின்சார துண்டிப்பு மேற்கொள்ள மின்சார சபை உத்தியோகத்தர்கள் இன்று நடவடிக்கையில் ஆரம்பித்துள்ளனர். குருமன்காடு, வைரவ புரியங்குளம் ஆகிய பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மற்றும் மின்சார நிலுவைகள் காணப்படும் வீடுகளுக்கு சென்ற மின்சார சபை உத்தியோகத்தர்கள் மின்சார துண்டிப்பு மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2 மாதத்திற்கு மேல் தொடர்ந்து மின்சார பட்டியல் நிலுவை செலுத்தாத மின் பாவனையாளர்களிடம் மின்சார நிலுவைகளை 1 மணித்தியால கால அவகாசத்தில் செலுத்திக் கொள்ளுமாறு அவ்வாறு செலுத்த தவறியவர்களின் வர்த்தக நிலையங்கள் மற்றும் வீடுகளுக்கு மின்சார துண்டிப்பு மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார்கள். இதையடுத்து மின் பாவனையாளர்கள் தமது மின்சார நிலுவை கட்டணங்களும் செலுத்த நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். தற்போது எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக மாலை மற்றும் இரவு வேளைகளில் 2 மணித்தியாலங்கள் 20 நிமிடங்கள் மின்சார துண்டிப்பு நாடளாவிய ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு. அம்பாறையில் ஆரம்பமானது வரிசை யுகம். அமைச்சரான ஜீவன் பட்டாசு கொளுத்தி கொண்டாட்டம். முஸ்லிம் சமூகத்திற்கு ஜனாதிபதி விடுத்துள்ள அழைப்பு. 2 மாதத்திற்கு மேல் மின்சார நிலுவை இருந்தால் மின்சாரம் உடனடியாக துண்டிப்பு.